Hello friends, welcome to our channel Trendy Lifestyle and Tasty Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோனா ஆந்திரா சில்லிஸ் அப்படிங்கற ஒரு ரெஸ்டாரண்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நாகவாரா அப்படிங்கற இடத்துல தான் இருக்கு. அது பக்கத்திலேயே எலமெண்ட்ஸ் மால் இருக்கு. அந்த மெயின் ரோட்ல தான் இந்த ஆந்திரா சில்லிஸ் அப்படிங்கற ரெஸ்டாரண்டும் இருக்கு. இது அந்த எலமெண்ட்ஸ் மால் இருக்கு இல்லையா, அதே சைடுல தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ஆந்திரா சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்திலேயே அடையார் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. ஆந்திரா சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நம்ம லிஃப்ட்லேயும் போகலாம் இல்லை ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:00 டு நைட் 11 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே கிடையாது, லஞ்ச் அப்புறமா டின்னர் தான். சொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை 2 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட டெலிவரி பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக ஃபேமிலிஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நாங்கள் இங்கே வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட க்ளோசிங் டைம். ஆனாலும் கூட அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. ஆந்திரா மீல்ஸ்னாலே ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸில் கீ போட்டு அப்புறமா அந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு பொடி இங்கே வச்சுருக்காங்க, நமக்கு ரைஸ் வரட்டும் நம்ம சாப்பிட்லாம். அப்புறமா பாருங்கள் இங்கே 4 types ஆஃப் பிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, அது பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறுது பாருங்கள். இது என்னென்னா கார்லிக்கில் பண்ணியிருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா சில்லி பிக்கிள், அப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ பிக்கிள். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இது ஈவாக்காக, நாங்கள் எப்போ வெளியே சாப்பிட்டாலும் ஈவாக்கு எக் இல்லைனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது மட்டும்தான் அவள் வெளியே இருந்து சாப்பிடுவா. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது மசால் பப்பட், இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ் யூஷுவல் அது நல்லாவே இருந்தது. இது பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன், நிச்சயமாகவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, நல்ல காரமாக நல்ல குக் ஆகி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. அப்புறமா பேம்பு பிரியாணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஒரு பேம்பு பிரியாணி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்ற ஐடியாவில் வந்ததுனால மீல்ஸே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொரியல், ரசம், கர்டு, மோர் குழம்பு, அப்புறமா பருப்பு குழம்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நிறையவே ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு சூப்பராக ஒரு ஆந்திரா மீல் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணலாம். அப்புறமா இங்கே தந்தூரி சிக்கன் கூட சூப்பராக இருந்தது. மீல்ஸுக்கு கூட கொடுத்த அந்த ஒவ்வொரு பொரியலாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், இல்லை அந்த பருப்பு பொடி போட்டு கீ போட்ட ரைஸாக இருக்கட்டும், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே சான்ஸே கிடையாது, சூப்பராக இருந்தது. ஒரு ஆந்திரா மீல் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அது எங்கள் தாராளமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணலாம். அப்புறமா நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். ஆனால் இது காரம் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்காது. ஏன்னா எனக்கும் இது பர்சனலாக ரொம்ப டேஸ்டியாக தெரியலை, ஏன்னா காரம் சுத்தமாகவே இல்லை மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் இருந்த வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், சிக்கன் பீஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா குக் ஆகி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.